நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் எங்களுடைய திட்டம், இதை காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தம்பி, மத்திய பிரதேசத்துல தான் முதல்ல உணர்ந்தாங்க மகளிருக்கு 1800 ரூபாய். அதை பார்த்தா உங்க ஸ்டாலின் கேப் அடிச்சாரு. திராவிட மாடல்னாலே காப்பி தான். குஜராத் மாடல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் திராவிட மாடலுங்கிற வார்த்தையை காப்பி அடிச்சாரு. பாஜக சார்ந்தவர்கள் அல்லது இந்திய தத்துவம் சார்ந்தவர்களை பழிவாங்குவதற்கு காவல்துறையினுடைய சக்தி செலவிடப்படுவதனால இந்த மாதிரி டாக்டர் பூண்டு கச்சால குத்துட்டு போறாங்க, தலையை வெட்டி மதுரையில மேல் ரோட்ல போறாங்க. இங்கெல்லாம் போலீஸ் போறது இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க தடுக்கிறது இல்லை. அந்த விக்னேஷ் என்கிற அந்த இளைஞர் அந்த குற்றச்சாலையை செய்து விட்டு ஸ்பாட்ல மாட்டுறாரு சார். வீடியோ உடனே விழுந்தது. ஆயிரக்கணக்கான கண்கள் அந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறது. ஒரு பொது வெளியில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றி கூறுவீர்கள் என்று சொன்னால் இந்த அரசு எவ்வளவு மோசமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பொய் பித்தலாட்ட அரசாக இருந்து கொண்டு ஒரு மருத்துவர் கத்தி குத்து காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கூட அதை மடை மாற்றுவதற்காக ஒரு மோசமான இனவாத அரசியலை இந்த திராவிட மாடல் அரசு செய்யும் என்று சொன்னார். இந்த அரசு எதை செய்யாது, எந்த கேவலத்துக்கு மேல செய்யாது. ஆட்சியில உட்கார்ந்த நாள்ல இருந்தே இது மாதிரி வந்து வெற்று கோஷங்கள், டிராமா, ஒரு பெரிய சைஸ் யூடியூப் சேனல் மாதிரிதான் சார் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. போய் பிம்பங்கள், ஊதப்பட்ட பிம்பங்கள், யூடியூப் தம்ப்நெயில் மாதிரி, இவர் என்ன செய்தார், அதிரடி பேச்சு, அரங்கம், இதா, இது இப்படி இப்படின்னு இந்த யூடியூப்ல நீங்க தம்ப்நெயில் போடுறீங்க தெரியுங்களா, மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு. இப்படி ஒரு தம்ப்நெயில் அரசாகத்தான் திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கு. பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நீங்க வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கீங்க, அங்க தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு, யார் ஜெயிப்பா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். நீங்க அங்க கிரவுண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க தேர்தலுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கு? இங்க வந்து எதிர்பார்ப்பு, இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க இல்லையா. இங்க வந்து களம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்பதுல மக்களுக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. இங்க வந்து சித்தாந்த துரோகிகள், பால் தாக்கரே அவர்கள், ஒரு இந்து சாம்ராட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த பால் தாக்கரே அவர்களுக்கு துரோகம் செய்த, அவருடைய சித்தாந்தத்திற்கு துரோகம் செய்து அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகளோடு கூட்டணி வைத்தவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கிற முடிவில் இருக்கிறார்கள். அந்த முடிவு மிக தெளிவாக தேர்தல் நேரத்தினுடைய தேர்தல் முடிவுகளில் தெரியும். தவிரவும் இங்கே நான் வந்து தமிழர்கள் வாழும் பகுதிகள் பலவற்றிற்கும் சென்று என்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே தமிழர்கள் வாழும் பகுதிகளை பொறுத்தவரை அவர்கள் தமிழர்கள், இங்கே இருக்கிற மும்பையில் இருக்கிற மகாராஷ்டிராவில் இருக்கிற தமிழர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதிகளிலே ஏற்கனவே பல முறை பாஜகவை சார்ந்தவர்கள் எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த முறை, இரண்டாவது முறை, மூன்றாவது முறை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. ஓகே சார். ஆனா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி தான் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதோட வெளிப்பாடு இந்த தேர்தலில் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பே இல்லை. அதாவது வந்து பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அங்க வந்து பல்வேறு காரணங்கள் இருந்தது. பட் இப்போ வந்து அந்த காரணங்கள் எல்லாம் களத்தில் சரி செய்யப்பட்டிருக்கிறது. பவர் அவர்களுடைய கட்சியினுடைய என்சிபியினுடைய போய், அதாவது உண்மையான என்சிபி எது என்பதுல மக்களிடம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாரிசு அரசியலை மக்கள் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிவசேனா யார் வந்து ஐடியாலஜிக்கலான ஒரு சிவசேனா அப்படிங்கிறதுலயும் இப்பொழுது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்களை மக்கள் இப்பொழுது உள்வாங்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்க வந்து சாலை கட்டமைப்புகள், உள்ள அந்த ஸ்லம் ஏரியாக்குள்ள இருக்கிற உள் இன்னர் ரோட்வேஸ், கழிவுநீர் பாதை, மழைநீர் வடிகால், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தங்கைகள், தங்கைகளுக்கு மதிப்பளிக்கும் திட்டம் என்கிற ரீதியில மகளிருக்கு, அனைத்து மகளிருக்கும்
தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி தகுதியுடையவர்கள் அப்படி இப்படிலாம் சொல்லி மக்களை ஏமாற்றாமல் முழுமையாக இங்கு 1500 ரூபாய் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு 2500 ரூபாய் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால எல்லாமே வந்து இன்றைக்கு ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஃபேவரா இருக்கு பிஜேபி. ஓகே சார், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் எங்களுடைய திட்டம், இதை காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தம்பி தம்பி, மத்திய பிரதேசத்துல தான் முதல்ல உணர்ந்தாங்க மகளிருக்கு 1500 ரூபாய். அதை பார்த்தா உங்க ஸ்டாலின் காப்பி அடிச்சார். திராவிட மாடல், திராவிட மாடல்னாலே காப்பி தான். குஜராத் மாடல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் திராவிட மாடலுங்கிற வார்த்தையை காப்பி அடிச்சாரு. அனைவருக்கும் அனைத்தும் தருவது, சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் எல்லோருக்குமான வளர்ச்சிங்கிற வார்த்தையை காப்பி அடிச்சாரு. அவங்களுக்கு சொந்தமாலாம் எதுவும் யோசிக்க தெரியாது. யாராவது பீகார்ல இருந்து பிகேஏகேன்னு ஏதாவது டீம் வந்ததுன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறது இவங்க அப்படியே காப்பி அடிச்சு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொந்தமா யோசிக்க தெரியாது. அப்படிதான் இந்த திட்டம் மத்திய பிரதேசத்தில் தான் முதல் முறையாக இந்த சவுகானவர்களால் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அதை காப்பி அடித்து தான் நீங்க வந்து பண்ணீங்க. அதையுமே ஒழுங்கா காப்பி அடிக்க தெரியாம 2.5 வருஷம் கழிச்சு தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி பாதி பேருக்கு மேல நீங்க தரல. ஓகே சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு மூதாட்டி வந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்காங்க. கடந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவமனைக்குள்ளேயே ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்காரு. இப்படி தொடர்ந்து வந்து வன்முறை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கு எந்த அளவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே வந்து தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறை தங்களுடைய கண்ணியத்தை இழந்து நிற்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிண்டி மருத்துவமனை, அதில் வந்து கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைப்பதற்கு இவர்கள் காட்டிய ஆர்வம் அங்கிருக்கிற மருத்துவர்களுடைய பாதுகாப்பில் இவர்கள் காட்டவில்லை. அந்த மாதிரியான ஒரு நகரத்தின் நடுவில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் பட்ட பகல்ல ஒரு மருத்துவர் மீது ஒரு மிகப்பெரிய வன்முறை கட்டு வைக்கப்பட முடியும் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அந்த இளைஞருக்கு ஒரு சிந்தனை வரும் என்று சொன்னால், அந்த அளவிற்கு ஒரு தைரியம் வரும் என்று சொன்னால், தமிழக காவல்துறை அவ்வளவு மோசமான ஒரு அபாய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இழப்பு, ஒரு கண்ணிய இழப்பிற்கு ஆளாகிற ஒரு காலகட்டமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கஞ்சா பரவல். நீங்க இப்ப சொன்னது மாதிரி மதுரையில ஒரு தலை வெட்டப்பட்டு ஒரு பொது இடத்தில் கிடக்கிறது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவு சீர்குலைந்து போயிருக்கிறது. செயின் பறிப்பா இருக்கட்டும், வீடு வீடாக கொள்ளையர்கள் வீடு புகுந்து கொள்ளையடிக்கிற கொள்ளை சம்பவங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாக இருக்கட்டும். ஆசிரியர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்ரீரங்கத்துல சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மாணவர் ஒருவரால் ஆசிரியர் தாக்கப்பட்ட ஒரு மண்டை உடைக்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தார். இன்றைக்கு ஒரு நோயாளியினுடைய மகன் ஒருவரால் மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஒரு கத்தி குத்து நடந்திருக்கிறது. இப்படி தமிழகம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் அல்லது இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், இந்திய தத்துவத்தில் பயணிப்பவர்களை கைது செய்வது, அவங்க மேல எப்படி பொய் வழக்கு போடலாம், அவங்களை எப்படி வந்து இப்போ யாராவது ட்விட்டர்ல ஏதாவது போஸ்ட் போட்டா எப்படி கைது பண்ணலாம், அல்லது தங்களுக்கு எதிராக இருக்கிற சமூக வலைதள சேனல்கள் அமைப்புகள் அவங்களெல்லாம் எப்படி முடக்கலாம், எப்படி மிரட்டலாம், இதைத்தான் தமிழக காவல்துறை 24 மணி நேரமும் யோசித்துக் கொண்டிருக்காரு. நீங்க பாருங்க, நேற்றைய தினம் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய மகன் ஓம்கார் அவர்கள் காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்கிறார். உயர் நீதிமன்றத்துல அவர் வந்து அது சம்பந்தமான வழக்குல ஆஜராக போறார். ஆஜராக போகும்போது அங்க உயர் நீதிமன்றத்துல எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நக்கீரன் கோபால் அவர்களை அவர் பேசியதாக வழக்கு. நக்கீரன் கோபால் ஊர்ல இருக்கிற எல்லாரை பத்தியும் பேசுவார், அவரை பத்தி எல்லாம் வழக்கு போட மாட்டாங்க, அந்த வழக்கு வந்தாலும் இவங்க வேண்டுகிறது இல்லை. ஆனா வந்து நக்கீரன் கோபால் ஒருத்தர் பேசிட்டாருன்னா உடனே அப்படி என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை போன்று சித்தரிக்கிற இந்த போக்கு எவ்வளவு ஆபத்தான போக்கு என்பதை இவர்கள் எல்லாம் உணர வேண்டும். நக்கீரன் கோபால் பாருங்க, ஈசியாவில் சுடுகாடு இருக்குன்னு பச்சையா புழுவுனாரு. எல்லார பத்தியும் அவதூறாக செய்தி பரப்புகிற ஒரு ஊடகமாக நக்கீரன் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பண்ற தப்பு, இவங்க பண்ற கேவலமான மட்டமான அவதூறுகளை கேட்பதற்கு இங்க நாதி இல்லை. ஆனா அவரை பத்தி ஒருத்தர் பேசினா உடனே வந்து நாங்க வந்து
ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸ் அஃபென்ஸை போல காட்டுவோம் அப்படிங்கிறது சட்டத்திற்கு, நியாயத்திற்கு, நீதிக்கு, இன்னும் சொல்ல போனால் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது, ஒருதலை பட்சமாக இருக்கிறது இந்த நடவடிக்கைகள் எல்லாம். அவர் நீதிமன்றத்தில் இருக்கிறாரு, நாலு கேட் இருக்குது நீதிமன்றத்தில், நாலு கேட்லயும் போலீஸை போடுறாங்க. அப்ப அந்த போலீஸ் போர்ஸ் எவ்வளோ வந்து பயனற்ற விதத்துல யூட்டிலைஸ் பண்ணப்படுதுன்னு பாருங்க. இப்ப இந்த மாதிரி பாஜக சார்ந்தவர்கள் அல்லது இந்திய தத்துவம் சார்ந்தவர்களை பழிவாங்குவதற்கு காவல்துறையினுடைய சக்தி செலவிடப்படுவதனாலதான் இந்த மாதிரி டாக்டர் பூண்டு கச்சால குத்திட்டு போறாங்க, தலையை வெட்டி மதுரையில நட ரோட்ல போடுறாங்க. இங்கெல்லாம் போலீஸ் போறது இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க தடுக்கிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவதில்லை. இன்றைக்கு உயிரை காப்பாற்றுகிற மருத்துவர்களுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு அவல நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப வந்து எல்லாரும் சொல்லுவதை போல ஒரு 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 மத்திய நகரத்தினுடைய தலைநகரத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே மருத்துவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா, சாதாரண மற்ற நகரங்களிலோ அல்லது மற்ற ஊர்களிலோ அல்லது வந்து ரிசர்வ்டான பகுதிகளிலோ இருக்கிற மருத்துவர்களுடைய நிலை என்னாவது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. அந்த சம்பவத்துல வந்து ஈடுபட்ட நபர் வந்து சென்னையை சேர்ந்தவர் தான். ஆனா அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆரம்ப கட்டத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து வட மாநிலத்தோட சதி, வட மாநிலத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோ இது எந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் சார், வட மாநிலத்தோட குறி வச்சு தாக்கணும்னு? மகா மட்டமான கேவலமான ஒரு நரேட்டிவ் சார். நீங்க அவர் அப்படி நினைப்பதற்கு, மா சுப்பிரமணியம் அவர்கள் அப்படி நினைப்பதற்கு ஏதேனும் முகாந்தரம் இருந்து அவர் அதை தவறுதலாக சொல்லி பின்பு திருத்தி கொண்டார் என்று சொன்னால் கூட இதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம். அந்த விக்னேஷ் என்கிற அந்த இளைஞர் அந்த குற்றச்செயலை செய்து விட்டு ஸ்பாட்ல மாட்டுறாரு சார், வீடியோ உடனே வெளில வந்துருச்சு சார். அவர் கத்தியால குத்திட்டு வரும்போது வீடியோ வந்துருச்சு, செக்யூரிட்டியை வந்து புடிங்க புடிங்கன்னு சொல்றாங்க, செக்யூரிட்டி போய் அவரை மடக்கிறாங்க, மடக்கி உட்கார வைக்கிறாங்க. இது எல்லாமே வெளிப்படையாக சமூக வலைதள சேனல்களிலும் இன்னும் சொல்ல போனா சேட்டலைட் சேனல்லையும் உடனடியாக வந்து விட்டது. அங்க அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு சாதாரண கம்பவுண்டர் அல்லது வந்து காவலாளி நர்ஸு இவங்களுக்கு இவன்னு சொல்ல போனா அங்கிருந்த நோயாளிகள் அங்க அங்க சாதாரணமாக சுற்றி கொண்டிருக்கிற அனைவருக்குமே தெரியற ஒரு விஷயம், ஒரு மருத்துவத்தை இந்த மருத்துவத்துறை தன் கையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சருக்கு தெரியாம போயிருக்குமா? இல்ல தவறுதலான தகவலை அவருக்கு யார் கொடுத்தா? அங்க இருக்கிற காவலாளி கொடுத்தா, இல்ல காவல்துறை கொடுச்சா, இல்ல காவல்துறை அந்த லட்சணத்தில் தான் விசாரணை செய்து கொண்டிருக்கிறதா, இல்லது மருத்துவத்துறை தன்னுடைய ஏரியாவில நடக்கிற தன்னுடைய டொமைன்ல நடக்கிற விஷயத்துல இந்த அளவிற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறான தகவல்களை தரக்கூடிய அளவில் பெறக்கூடிய அளவில் அந்த லட்சணத்தில் தான் தன்னுடைய என்கொயரி முதல் கட்ட விசாரணை நடத்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இல்ல அப்படின்னு சொன்னா இது வேண்டுமென்றே புனையப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ நீங்க உங்களுடைய கையாளாகாத தனத்தை, உங்களுடைய திறனற்ற ஆட்சியை ஆழ திறனற்ற உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்றது, இன்எஃபிஷியன்சியை மறைப்பதற்காக ஒரு புரளியை கிளப்பி விடுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க? யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பையன் அவர் வந்து தமிழகத்தை சார்ந்தவர், நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்ல வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அது மட்டும் சொல்ல, நாலு பேர் அஞ்சு பேருன்றார். அப்போ ஏதோ ஒரு விசாரணை அறிக்கை, ஒரு முதல் கட்ட விசாரணை அறிக்கை மருத்துவத்துறையோ அல்லது வந்து காவல்துறையோ தந்ததின் அடிப்படையில் தானே ஒரு அமைச்சர் பேசி இருக்க முடியும். அங்க நடந்த விஷயம் வெளிப்படையாக ஏதோ இரவு நடந்ததில்லை, அல்லது ஏதோ ஒரு ஊருக்கு தெரியாத ஒரு பகுதியில் நடந்ததில்லை, ஆயிரக்கணக்கான கண்கள் அந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறது. ஒரு பொது வெளியில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றி கூறுவீர்கள் என்று சொன்னால் இந்த அரசு எவ்வளவு மோசமான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பொய் பித்தலாட்டு அரசாக இருந்திருக்கு இருந்து கொண்டிருக்கு. இவர் மக்களுக்கு என்ன உண்மையை சொல்லுவாங்க? இப்போ இதுலயும் அப்ப நீங்க உங்களுடைய இனவாத கருத்தை நீங்க காட்டுறீங்களா? அப்ப வந்து வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக வட மாநிலத்திலிருந்து வந்து இங்க தொழில் செய்பவர் தொழிலாளிகளாக இருப்பவர்கள் மீதான ஒரு வன்மத்தை, ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க வந்து கிளப்புறீங்களா? இல்ல சார் நாங்க தெரியாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கூட தெரியாம நீங்களாம் எதுக்கு சார் அமைச்சரா இருக்கீங்க? அது கூட தெரியாம என்ன சார் உங்க காவல்துறை பண்ணிட்டு இருக்கு? ஒரு முதல் கட்ட விசாரணை கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியாதா? நீங்க என்ன அப்புறம் அந்த என்ன இந்த என்ன எந்த லட்சணத்துல மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க? பிஜேபிக்கார மேல போய் வழக்கு போனா மட்டும் கிளம்பி வந்துடுறீங்கல்ல? பிஜேபிக்காரனை வந்து நைட்ல அரெஸ்ட் பண்ணா மட்டும் 50 போலீஸ் 100 போலீஸ் கிளம்பி வந்துடுறீங்கல்ல?
இதுக்கெல்லாம் வரமாட்டீங்களா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெம்பு இருக்கு. அதாவது பிஜேபிக்காரன் கொடி ஏத்தனா என்ன கொலை குற்ற வாலி மாதிரி நீங்க வந்து கேஸ் போடுறீங்கல்ல, கைது பண்றீங்கல்ல, நீதிமன்றங்களிலும் ஆ நீங்க கொடி ஏத்திட்டீங்களா, அது என்னவோ பெரிய தேச துரோகம் மாதிரி பேசுறீங்கல்ல, இதுக்கெல்லாம் வரமாட்டீங்களா? உண்மையாக மக்கள் மீது, உண்மையாக மக்கள் பாதுகாப்பின் மீது என்றைக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் உண்மையான அக்கறையை காட்ட போகுது? அப்போ இதுதான் நீங்க வந்து இல்ல சார் நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னா அது உங்களுடைய அலட்சியம், இவ்வளவுதான் உங்களுடைய நிர்வாக செயல்பாடு, உங்களுடைய திராணி தெம்பு, உங்களுடைய திறன் இவ்வளவுதான் இருக்கிறது என்று பொருளாகிறது. இல்ல நீங்க தெரிஞ்சே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய திராவிடம் என்கிற இல்லாத இனவாத கொள்கையின் அடிப்படையில இனவாத மோசமான மட்டமான அருவறுக்கத்தக்க இனவாத அரசியலை நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு மருத்துவர் கத்தி குத்துப்பட்டு காயம் கத்தி குத்து காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கூட அதை மடைமாற்றுவதற்காக ஒரு மோசமான இனவாத அரசியலை இந்த இந்த திராவிட மாடல் அரசு செய்யும் என்று சொன்னார். இந்த அரசு எதை செய்யாது, எந்த கேவலத்தின் மேல செய்யாது? யூபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் சார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கடுத்து அந்த தகவல் என்னன்னா ஜி கே வாசன் அவர்கள் திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஒன்றா இணைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே 2024 தேர்தலையும் அவர் அந்த முயற்சி எடுத்தாரு, அதை பலனளிக்கல. ஆனா இந்த முறை வந்து அது பலனளிக்க வாய்ப்பு இருக்கு. திமுகவை எதிர்க்க வேண்டும், அவங்களை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு எல்லா கட்சிகளோட எண்ணமா இருக்கு, அது நிறைவேறும்னு சொல்லப்படுது. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மீண்டுமே பாஜக அதிமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா? அதாவது சார் இந்த கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது கூட்டணி யாருடன் அமையும் என்று சொல்லுவதற்குரிய அத்தாரிட்டிக்குரிய பொறுப்புல நான் இல்லை. நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர். என்னுடைய பர்வியூ ஸ்கோப் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ஸ்கோப் தாண்டியான ஒரு விஷயத்திற்கு நான் பதில் சொல்லுவேன் எத்தனிப்பதில்லை. இப்போ வந்து நீங்க ஹைப்போதட்டிக்கலா ஃபியூச்சர்ல நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஜோதிடர் சாஸ்திரம் தெரிஞ்சவங்களால தான் அதை சொல்ல முடியும். அது அதனால அதுவும் என்னுடைய டொமைன் இல்லை. இப்பொழுது இருக்கிற ஒரு சூழ்நிலையில திமுகவிற்கு எதிராக இருக்கிற மக்களுடைய வாக்கு சதவீதம் தான் சார் அதிகம். நீங்க இன்றைக்கு இவ்வளவு நீங்க இந்த 2024 லோக்சபா தேர்தலுடைய முடிவுகளையே தமிழகத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கள் தலைமையிலான கூட்டணி 18%, அதிமுக 20%, நாம் தமிழர் 8.5%, இதெல்லாம் கணக்கு பண்ணீங்கனாலே திமுகவிற்கு எதிராக இருக்கிற வாக்குகள் தான் தமிழகத்தில் அதிகம். திமுக வேணும்னு நினைக்கிறவங்களோட திமுக வேணாம்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த வாக்கு சதவீதமும் திமுகவினோடு இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அவர்களுடைய வாக்குகள் இதெல்லாம் கழித்து விட்டு பாத்தீங்கன்னு சொன்னா மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாகத்தான் திமுக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது என்பதை நீங்க எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ஓட் மேட்ரிக்ஸ், ஓட் கால்குலேஷன், பிளஸ் மைனஸ் இன்ட்டு இந்த கணக்கு எல்லாத்தையும் விட மக்களினுடைய அபிமானம், மக்கள் சேவை, மக்கள் பணி, மக்களிடம் இறங்கி வேலை செய்வதில் தான் எனக்கு பர்சனலா அஸ்வத்தாமனுக்கு நம்பிக்கை அதிகம். ஒரு வருஷத்துல அரசியல்ல 90 நாள் வந்து சாரி 300 நாள் நம்ம வந்து வெறும் கூட்டல் கழித்தல் கணக்கு மட்டுமே போட்டு 60 நாள் மக்களை சந்திக்கிறதுனால எந்த விதமான நன்மையும் நடந்து விடாது என்று நம்புபவர்கள் நாங்கள். ஆகையால நாங்கள் 365 நாளும் மக்களை சந்திக்கிறோம், மக்கள் பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை எங்கள் பிரச்சனைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்த மத்திய அரசினுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வது, அதற்குண்டான விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அது மாதிரியான வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் நீங்க திமுகவிற்கு எதிராக இருக்கிற சக்திகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா திமுகவிற்கு எதிராக இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு களத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி திமுகவை எதிர்க்கிறது, திமுக செய்கிற மக்கள் விரோத சக்தி செயல்களை எதிர்க்கிறது. இதை தாண்டி திமுக யாரை எதிரியாக சொல்லுகிறது? திமுக அதிமுகவை எதிரியாவே பேசல சார். சார் ஒரு பார்க்குக்கு அவரு இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல போய் அலோலியா அலோலியான்னாரு, அவர் பேர் என்ன, சேகர் பாபு அவர்கள். அவரு வந்து ஒரு பார்க்குக்கு போறாரு சார். பார்க்குக்கு போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிலாம் இருக்கு, அங்க இருக்கிற இலையெல்லாம் பிடுங்கி போடுங்கன்னு சொன்னாரு. குளத்தை பார்த்தோடனே அவருக்கு வந்து தாமரையை பார்த்தான், அது ஆக்சுவலா அல்லி, அல்லிக்கும் தாமரைக்குமே வித்தியாசம் தெரியல, அவர் அமைச்சராக இருக்காரு. ஆனா அல்லியை பார்த்து கூட தாமரைன்னு பயப்படுற அளவு இருக்கு. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து தாமரையை பார்த்து திமுக அலறி போயிருக்கிறது, பதறி போயிருக்கிறது. அப்போ திமுகவுக்கு எதிராக 1000 எதிரிகள் இருக்கலாம், ஆனா திமுக யாரை வலுவான எதிரியாக நினைக்கிறது, திமுக யார் பேரை சொன்னால் அலறி துடிக்கிறது,
திமுக யார் பேரை சொன்னால் பதறுகிறது அப்படின்னு சொன்னா பாஜக என்கிற பேரை கேட்டால் பதறுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா திமுக என்கிற திருட்டு சக்திக்கு எதிராக, திமுக என்கிற பேய் ஆட்சிக்கு எதிராக, திமுக என்கிற மக்களை நசுக்குகிற நயவஞ்சக நரிகளுக்கு எதிராக களத்தில் இருக்கிற சக்தியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு எதிராக யார் வேணா பேசலாம், ஆனா திமுக யாரை பார்த்து பயப்படுது? திமுகவை எதிர்க்க முடியும் என்று சொன்னால் அது யாரால முடியும்? திமுகவை எதிர்த்து அவர்களது நயவஞ்சக நாடகத்தை நசுக்கி தமிழக மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அது யாரால முடியும் என்று மக்கள் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான விடையாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் களத்தில் மக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், மக்களை நம்புகிறோம். கூட்டணி என்பது கண்டிப்பா வேணும் சார், நல்ல கூட்டணி வேணும். நல்ல ஒரு நீங்க சொல்ற ஓட் கால்குலேஷன், ஓட் மேட்ரிக்ஸ், பிளஸ் மைனஸ் இன்ட்டு எல்லா கணக்கும் வேணும் சார். ஆனா அது வந்து தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தான் யோசிக்க வேண்டுமே தவிர, எல்லா நேரமும் அதை யோசித்துக் கொண்டிருந்தால் மக்கள் சேவை என்கிற மகத்தான தத்துவத்திலிருந்து அரசியல் பாதை விலகிவிடும் என்பது கேட்கிறேன். ஓகே சார், இப்ப பாஜகவுல இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய எஸ் வி சேகர் அவர்கள் வந்து தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தான் அதிகமான கருத்துக்களை வைக்கிறாரு. ஸோ நான் அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருக்கிறத விட திருவண்ணாமலைக்கு நடந்தே போய் பிச்சை எடுப்பேன் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அவர் வந்து யாருக்கு எதிராக பேசுறாரு, யாருக்கு? நான் ஒரு திராவிடன் வேற சொல்றாரு சார் அவரு. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், திராவிடன் அப்படிங்கிற அந்த இல்லாத இனவாதம் யாருக்கு எதிராக கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா பிராமணர் சமூகத்திற்கு எதிராக கட்டமைக்கப்படுகிறது. எஸ் வி சேகர் வந்து பிராமணர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவரு, திடீர்னு அவர் வந்து திராவிடன்றாரு. இருக்கட்டும் சார், அவர் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஆவியோடு நான் பேசினேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆகையால வந்து அவர் சொல்ற எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்க முடியாது, ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ரொம்ப நாளாவே பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்து கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுது நான் வந்து உறுப்பினர் அட்டையை ரினியூவ் பண்ணல அப்படின்னு சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கும்போது அப்புறம் இப்படித்தானே பேசுவாங்க. அதனால வந்து எஸ் வி சேகர் அவர்கள் நாடகம், நல்ல நாடகம் போடுவார், நாடகம் நல்ல நகைச்சுவாக இருக்கும், அரசியல் அவருக்கு செட் ஆகல. மறுபடியும் இந்த வால் பையன் இந்த மாதிரி நாங்கெல்லாம் சின்ன வயசுல ரசிச்ச அந்த நாடகங்களை மறுபடியும் எடுத்தாரு அப்படின்னு சொன்னா நாங்க மறுபடியும் அதை ரசிப்போம். அரசியல் உங்களுக்கு செட் ஆகல சார், நீங்க நாடகத்தோடய இருங்க, அதான் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே சார், அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைவரானதுக்கு அப்புறம் தான் அவருடைய குரல் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது, எதிர்ப்பு குரல் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலைக்கு எதிராக அவரை யாரோ புஷ் பண்றாங்க, அவருக்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லி உந்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சார், அது எதுவும் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? சார், நீங்க ஸ்ரீசேகர் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக, மாநில தலைவராக வீட்டில் இருக்கும் பொழுதும் இதே மாதிரி அவர் வந்து மாநில தலைமைக்கு எதிராக பேசியிருக்கிறார். இது மாதிரியான கிண்டலான பதிவுகள் எல்லாம் போட்டிருக்கிறார். அதனால வந்து அவருக்கு இது வந்து என்ன சொல்றது, இது ஒரு பிரச்சனை. யார் தலைமையாக வந்தாலும் அவர்களை விமர்சிப்பது என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கான காரணங்களை அவரே சொல்றாரு, என்னை வந்து எனக்கான ப்ரையாரிட்டி கொடுக்கல, எனக்கான வந்து இதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி. பாஜகவில் யாருமே எதையுமே வந்து தட்டில் வச்சு கொடுக்கலாம் மாட்டாங்க. நாம் சார்ந்த, நம் மண் சார்ந்த, நம் மக்கள் சார்ந்த, இந்திய தேசம் சார்ந்த நம்முடைய பற்றின் காரணமாகத்தான் நம்ம இங்கே வேலை செய்யணும். இங்கே எல்லாருமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் போது கட்சி வந்து சார் நீங்க இது பண்ணுங்க சார், அப்படி சார், இப்படி சார் அப்படின்னு தனியா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் அதெல்லாம் பார்க்க வச்சு அழைப்பாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து மற்ற கட்சிகள் கிடையாது, இது வந்து தன்னார்வலர்கள் அமைப்பு. எல்லோரும் சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து தேர் இழுக்கிற ஒரு அமைப்பு. இங்க வந்து தேவையற்ற ஈகோவோ, அன்வான்டான நான் வந்து நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சியில பயணிப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு விஷயம். ஆகையால அது அவருக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லுவதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் என்ன சொல்றேன் சார், உங்களுக்கு அரசியலே செட் ஆகல, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க அந்த காமெடி டிராமா எல்லாம் பண்ணுவீங்க, அது நல்லா இருக்கும், நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, அதை மட்டும் பண்ணுங்க, நாங்களும் வரோம், கை தட்டுறோம், ரசிக்கிறோம். பாலிடிக்ஸ் அவருக்கு செட் ஆகல சார், அவ்வளவுதான் விஷயம். சார், இப்ப திமுக பாத்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை முன் வச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே முதல்வர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர்ல ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான் இருந்துச்சு, அரசு விழாவுக்கு போனாலுமே அது ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை எதிர்கொள்றதுக்கு
பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இன்னும் தயாராகவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா சார் இருக்கும்? அதாவது இதெல்லாம் வந்து கருத்து திணிப்புங்க. அதெல்லாம் திமுக பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டது அப்படிங்கறதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. அவங்க ஆட்சியில உட்கார்ந்த இல்ல ஆட்சியில உட்கார்ந்த நாள்ல இருந்தே இது மாதிரி வந்து வெற்று கோஷங்கள், டிராமா, ஒரு பெரிய சைஸ் யூடியூப் சேனல் மாதிரிதான் சார் அவரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து வந்த புதுசுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 6060 ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணாங்க, அடிச்சாரு சிக்ஸரு, கலகிட்டாரு, பண்ணிட்டாரு, பின்னிட்டாருன்னு. அப்புறம் வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கோபால் பல்புடி வைக்கிற எல்லா நாட்டுல இருந்தும் பொருளாதார அறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பொருளாதார குழு அமைச்சு பொருளாதாரத்தை நாங்க முன்னேற்ற போறோம் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிடிஆர் நிதியமைச்சரா இருக்கும் போதாதான் அவரு பிடிஆரே இல்ல, அந்த குழு என்னாச்சு அதை சொல்லுங்க. ஃபாரின் மூஞ்செல்லாம் போட்டு ஒரு 10 மூஞ்சை போட்டு ஒரு குழு அமைச்சாங்களா, அதை வந்து எல்லா சேனல்லையும் சில்லறை சதுர விட்டாங்களா, அது என்னாச்சு? அது அதே மாதிரி பொங்கல் தொகுப்புல நாங்க வந்து பெருசா கொடுக்குறோம், நாங்க பொங்கல் தொகுப்புல வெள்ளத்துல பள்ளி கிடக்குதுன்னு சொன்னார் ஒருத்தர், அவரை கைது பண்ணாங்க. என்ன தப்பு இருக்கு? ஏங்க நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க அதுல ஊழல் இருக்குன்னு ஒரு பொதுமக்கள் சொல்றாங்க, அது மேல அவன் அவர் மேல நீங்க வழக்கு போட்டு அச்சுறுத்துவீங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன வேணா ஊழல் பண்ணுவேன், மக்கள் பொதுமக்கள் யாரும் வந்து அதை பொது வெளியில பேசக்கூடாது, அதானே அதோடைய அர்த்தம்? இப்படி நீங்க வந்து ஒரு மாயையான ஒரு பேரலல் யூனிவர்ஸ் தான் திமுகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு இருக்காது, ஒரு மழை தண்ணி ஒரு நாள் 4 மணி நேரம் மழைக்கு நகரம் நாசமா நாரி கிடக்கும். நீங்க வந்து டிராக்டரை வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு போய் ஊத்துவீங்க. எப்பா 4 மணி நேரம் மழை டிராக்டரை வச்சு சமாளிச்சுட்டு அடுத்து 48 மணி நேரம் மழை வந்துச்சுன்னா எந்த தண்ணி எடுத்து எந்த டிராக்டர்ல எடுத்து எப்படி பாங்க ஊட்டுவீங்க? டிராக்டரை வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னு சொன்னா உடனே வழக்கு போடுவீங்க. இப்படி பொய் பிம்பங்கள், ஊதப்பட்ட பிம்பங்கள், யூடியூப் தம்ப்நெயில் மாதிரி, இவர் என்ன செய்தார், அதிரடி பேச்சு, அரங்கம், இதா இது, இப்படி இப்படின்னு அந்த யூடியூப்ல நீங்க தம்ப்நெயில் போடுறீங்க தெரியுங்களா, மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு. இப்படி ஒரு தம்ப்நெயில் அரசாகத்தான் திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரிதான் இது, 200 ஜெயிச்சிட்டாங்களா, சரி இப்படி தனியார் நின்று ஜெயிச்சிங்களா, இல்ல வரலாற்றுல என்றைக்காவது திமுக 1967 அண்ணாதுரை ஜெயிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு, அதற்கு பிறகு கருணாநிதி அவருடைய கருணாநிதிக்கு பின்பாக அவருடைய குடும்பம் இவங்க எல்லாமே வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்காங்களே, என்றைக்காவது திமுக தனித்து நின்று இருக்கிறதா? இல்ல அவர் 200 நாங்க ஜெயிப்போம், இப்ப இருக்கிற உங்க கூட இருக்கிற கூட்டணியில இருக்கிற கட்சிகளே இருக்க போறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல சார். எப்ப வேணா எப்படி வேணா சூழ்நிலைகள் மாறலாம். இங்க வந்து சித்தாந்தமும் மக்கள் சேவையும் தான் பிரதானமாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி வெற்று விளம்பரங்கள் வீணா போன. இப்ப நீங்க கோலினூர்ல விழுப்புரத்துல பெண் குழந்தைங்க ஸ்கூல்ல அரசு பள்ளியில படிக்கிற பெண் குழந்தைங்க பஸ் வசதி இல்லை, லாரியில ஏறி போறாங்க சார், லாரியில லிப்ட் கேட்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க, பெண் குழந்தைங்க ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு லாரியில ஏறி போறாங்க, சேஃப்டியா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? யோசிச்சு பாருங்க சார், அது என்ன ஊர் லாரின்னு தெரியாது, எங்கிருந்து எங்க போகுதுன்னு தெரியாது, ஏத்தனவன் இறங்கி விடாம எங்கேயா எடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா சார் பண்றது? நீங்க ஒரு பொண்ணை பெத்த ஒரு தகப்பனா யோசிச்சு பாருங்க சார், இந்த லட்சணத்துல இருக்கு சார் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய நிலைமை. திருவண்ணாமலை இப்ப பாராளுமன்றத்துல உள்ள ஒரு ஏரியாவில் பால்வாடி சார், அங்கன்வாடியில புதிதாக கட்டப்பட்ட கட்டிடம் சார், மேல இருந்து இப்ப சிமெண்ட் அப்படியே பேத்துன்னு விழுது, அந்த அங்கன்வாடி இன்னும் திறக்கப்படலை. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அங்கன்வாடி திறக்கப்பட்டு அங்க 3 வயசு 3.5 வயசுல இல்ல 2.5 வயசுல ஒரு குழந்தை இருந்ததுன்னா ஒரு 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 தகப்பனா யோசிச்சு பாருங்க சார், இதுதானே சார் தமிழகத்தினுடைய நிலைமை? ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறதுக்கு முடியாம அந்த குழந்தை இறந்து போய் திருப்பி ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸால ஏற முடியாம 1.5 வயசு குழந்தையுடைய பிரேதத்தை தூக்கிட்டு ஒரு தாய் மலையில ஏறி நடந்து போனாங்களா இல்லையா? இதுதானே இங்க தமிழகத்தினுடைய நிலைமை? இதெல்லாம் வச்சுட்டு சிக்ஸர் அடிக்கிறாரு, இன்னும் இன்னும் வேங்காய் வேலை கண்டுபிடிக்க முடியல, நாங்கநேரி மாதிரியான சம்பவங்கள் மனதை பதற வைத்துக் கொண்டிருக்கிறது, மதுரையில தலை கிடக்குது, ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து டாக்டரை வெட்டுறாங்க. எவ்வளவு கோரத்தையும் நீங்க வைத்து கொண்டு சார் நாங்க 200 தொகுதி ஜெயிப்போம் சார், நாங்க சூப்பரா ஆட்சி நடத்துறோம். நீங்க ஆட்சி நடத்துறது எல்லாமே மத்திய அரசாங்கம் கொடுக்குற காசுல, நீங்க ஒரு திட்டத்தை போய் திறந்து வைக்கிறீங்களா, மத்திய அரசாங்கம் காசு கொடுக்குது. நீங்க இதை இப்ப மெட்ரோனுடைய 2ஆம் கட்ட பணி யோசிச்சு பாருங்க, நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு புண்ணியவான், அந்த மாதிரி ஒரு புண்ணியவான நம்மளால பார்க்கவே முடியாது சார். நான் அவர் கட்சிக்காரன்றதுனால சொல்ல சார், நான் அந்த கட்சியே இல்லைனாலும் இதை சொல்லியிருப்பேன் சார்.
யோசிச்சு பாருங்க சார், ஒரு அப்பா சார், ஒரு அப்பா வந்து பையனுக்கு நிலத்தை கொடுத்துட்றாரு. அந்த பையன் வந்து, அப்பா அந்த நிலத்துல நான் வீட்டை கட்டிக்கிறேன், நான் வந்து என் வீட்டை கட்டிக்கிறேன்னு சொல்றேன். சரின்னு சொல்லிடுறாரு. நீ வந்து காசெல்லாம் கொடுக்க வேணாம், நான் சொந்த காசுல கட்டிக்கிறேன், ஆனா நீ வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான். சரின்னு நீ வந்து அவர்கிட்ட சொல்லி விடு, எனக்கு கடனுக்கு அவர்கிட்ட சொல்லி விடுன்றாரு. அங்க அப்பாவும் கடந்துக்கு சொல்லி விட்டுறாரு. இப்ப அந்த பையன் போய் அந்த அப்பாவுடைய வீட்டு வாசல நின்றுட்டு, யோ நீ எல்லாம் ஒரு அப்பனாயா, நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு காசு தர மாட்டியா, உனக்கு பாசம் இல்லையா, அறிவு இல்லையான்னு கேட்டான்னா அந்த பையனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? நீதான் வீடு கட்டிக்கிறேன்னு சொன்ன, அப்பா உன் காசு வேணாம்ப்பான்னு சொன்ன, அங்க கடன் வாங்கி கொடுன்னு சொன்ன, நான் வந்து வீட்டை கட்டிக்கிறேன்னு திடீர்னு வந்து எனக்கு காசு கொடுக்க மாட்டியா, நீ எல்லாம் அப்பனான்னு கேட்டா என்னையான்னு கேட்பீங்களே? கேட்க மாட்டீங்களா? தமிழக அரசாங்கம் மெட்ரோ திட்டத்துல இரண்டாம் கட்டத்துல அதானே சார் பண்ணிச்சு. நீ ஓன் திட்டம் நாங்களே கட்டிக்கிறோம்னா எங்கேயாவது கடன் வாங்கி கொடுங்க, யார்கிட்டயா கை காட்டுங்க, கடன் வாங்கி தருவோம், கடனுக்கு சொல்லி விடுங்கன்னு சொன்ன, அதையும் மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு காசு தரல காசு தரலன்னு அது ஒரு கம்ப்ளைண்டா சார், ரெக்வஸ்டா கேட்டிருந்தா பரவாயில்ல சார், அது சார் எங்களுக்கு காசு கொடுக்காம வந்து எவ்வளவு கேவலமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி சார் இது. ஒரு கட்சி பண்ணலாம் சார், திராவிடம் என்கிற இல்லாத இனவாதத்தின் அடிப்படையில் நான் இயங்குகிற ஒரு கட்சி, அதுவே தப்பு. அந்த கட்சி கூட இந்த மாதிரியான ஒரு கேவலத்தை பண்ணிடலாம். ஒரு அரசு பண்ணலாமா? ஒரு மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது மாதிரியான கேவலமான கீழ்த்தரமான நயவஞ்சக நாடகத்தை ஆடலாமா? ஆனா அவரு போன உடனே கொடுக்குறாரு 63,000 கோடி கொடுக்குறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் கொடுக்குறாரு? நீங்க இவ்வளவு நயவஞ்சக நாடகத்தை ஆடிய பிறகும் கூட நரேந்திர மோடி அவர்கள் அந்த காசை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கிற அக்கறை, ஓ தமிழ்நாடு, சென்னை நகரத்திற்கு ஒரு மெட்ரோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்படித்தான் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நீங்க அந்த ஸ்கீம்ல பணம் வரல, எஸ்எஸ்சி சொன்னாங்களா? ஆமா சார், இப்ப வந்துருச்சு. பேசுறாங்களா அதை பத்தி யாராவது? 10 மணி பஸ் 10 மணி தான் வரும். 9:30 போய் நீ பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு 10 மணி பஸ் வரல, 10 மணி பஸ் வரல நாடகம் போட்டா? ஆமா உண்மைதான், 10 மணி பஸ் வரலதான். 9:30 எப்படி 10 மணி பஸ் வரும்? 10 மணி தான் வரும். இப்படித்தான் இவர்களுடைய நாடகம் இருந்து கொண்டிருக்காரு. அதனால இந்த தம்னையிலு சார், இவர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க அரசு விழாவில் பேசுற மாதிரியா ஸ்டாலின் பேசினாரு, நீங்க சொல்ற அதே நிகழ்ச்சியை நீங்க நோட் பண்ணி பாருங்க. அது முழுமையாக அரசியல் மேடையா மாத்திட்டாரு. குறைந்தபட்சம் அவருக்கு எழுதி கொடுக்குறவங்களையாவது அவர் மாத்தம். கருணாநிதி கூட அரசு மேடையில எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசுவார், கல்யாண வீட்டுல எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசுவார். நீங்க எல்லா இடத்துலயும் வந்து உங்களுடைய மோசமான அற்பமான அரசியலை செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தமிழக அரசியல் கலாச்சாரம் என்பது இன்னும் மோசமாயிடும். திமுக வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கேவலமாயிடுச்சு, இன்னும் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா இன்னும் கேவலமாயிடும். ஆகையால இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். களம் என்பது வேறாக இருக்கிறது. களத்துல மக்களுக்கு திமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. நீங்க சொல்வதை போல திமுகவிற்கு எதிராக ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு சக்தியாக ஒரு சக்தி வேண்டும் என்று மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை மிகுந்த சக்தியாக, மக்கள் நம்பிக்கையை காப்பாற்றும் ஒரு கட்சியாக பாஜகவை வளர்த்தெடுக்க முடியும், பாஜக உருவாக்கி பாஜக அந்த இடத்தில் நிலை பெற்று நிற்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது.
அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி பார்த்ததே இல்லை. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.